ஹாய், வெல்கம் டு அம்மா கைமணம். இன்றைக்கி நம்ம எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச எலுமிச்சம்பழம் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி பெரிய சைஸ் லெமன் 10 எண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் 5 எலுமிச்சம்பழத்தோட சார் எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கிற 5 எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு எலுமிச்சம்பழத்தில் உங்களுக்கு 8 துண்டு வரும். இப்போது நம்ம ஊறுகாய் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பவுலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லெமனை சேர்த்துடலாம். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க எலுமிச்சம்பழ சாறு அதையும் சேர்த்துடலாம். கூடவே 3 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துடலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துடலாம். அப்புறமா 1 டீஸ்பூன் வெந்தயத்தூள் சேர்த்துடலாம். வெந்தயத்தை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாமே ஒன்று கூட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கலந்து விட்டுடலாம். இது இப்படியே இருக்கட்டும். நம்ம தாளிக்கிறத ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை சூடு பண்ணிக்கோங்க. இதில் 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். நல்லெண்ணெய் தான் ஊறுகாய்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சுவையும் அதிகமாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். இதில் 2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மிதமான சூட்டிலே வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துடலாம். கூடவே ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. கடைசியாக இதில் கறிவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா ஆறணும், நல்லா ஆறட்டும். நம்ம தாளித்த எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஊறுகாய் கலவையில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஊறுகாய் நல்லா ஊறி நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடியாகிறதுக்கு 3 நாள் எடுத்துக்கும். நம்மளோட டேஸ்டியான ஸ்பைஸியான எலுமிச்சம்பழ ஊறுகாய் தயாராகிடுச்சு. இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, ருசியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.